ஒருவர் அடித்துக் கொன்றார். வேலூர் மாவட்டம் கிரிசமுத்திரத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் நாள்தோறும் குடித்துவிட்டு குடும்பத்தினரிடம் தகராறு செய்து வந்தார். நேற்றிரவு குடிபோதையில் வந்த அவர் மனைவி பூங்கொடியை அடித்து உதைத்தார். இதனால் பொறுமை இழந்த பூங்கொடி அருகில் கிடந்த விறகு கட்டையை எடுத்து ஆறுமுகத்தை தாக்கினார். இதில் நிலை குலைந்த ஆறுமுகம் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரிடம் கணவனை கொன்றதை பூங்கொடி ஒப்புக்கொண்டார். இதே போல புதுக்கோட்டையில் காளிதாஸ் என்பவர் நண்பர்களுடன் மது அருந்தியுள்ளார். போதை தலைக்கேறியதால் நண்பர்களிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் காளிதாசை நாகேந்திரன் என்பவர் கல்லால் அடித்துக் கொன்றார். இதனையடுத்து தலைமறைவான நாகேந்திரனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.